அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏபிஎம் ஸ்டுடியோவில் நடந்தது. மௌனம் பேசிய திரைப்படத்தோட கடைசி சாங் அந்த 60 ஆயிருச்சு பாடல் எடுத்துகிட்ருக்கோம். அதான் அன்றைக்கி தான் லாஸ்ட் டே, அந்த சாங்கோட முடியுது. அப்போ ஏவிஎம்மில் தான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. நான், தயாரிப்பாளர் கணேஷ் ராகு, நிர்வாக தயாரிப்பாளர் கேசவன் குட்டி, நாயகன் சூர்யா உள்ளிட்ட எல்லோரும் உட்கார்ந்துருந்தோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு தெரியலை பத்திரிகையாளர்களை. ஏன்னா நான் பத்திரிகை, திரைத்துறை பத்திரிகை அல்லது அரசியல் பத்திரிகை படித்து பார்த்து வளர்ந்தவன், கேள்விகள் கேட்டிருக்காங்க நிறைய. எம்ஜிஆர் அவர்கள் கூட பிரபலமாக இருக்கும்போது, நடிகராக இருக்கும் பொழுது, அவரை ஒரு பத்திரிகையாளர் நேர்காணல் செய்யும் பொழுது 2 சேர் தான் இருந்தது, 4 பத்திரிகையாளர் நின்றுட்டு இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்ந்துருந்திருக்காரு. அப்போது ஒரு கேள்வி இவர் பதில் சொல்ல வரும்போது, முதல்ல ராமச்சந்திரன் முதல்ல எங்களுக்கு சேர் போடுங்க, அப்புறமா உங்கள் விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னதாலாம் படிச்சிருக்கேன் நான். அப்போ எம்ஜிஆரே கேள்வி கேட்குற அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் மைண்டில் இருக்குது. அதனால் ஒரு அச்சத்தோடையே நின்றுட்டு இருந்தேன். வேர்க்குது, ஏதோ திருட்டு போய் மாதிரியே வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு வேர்த்துச்சுன்னே தெரியலை. இந்த உட்காந்துருக்கார் அண்ணன் மக்கள் குரல் ராம்ஜி தான். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எனக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு ஃபஸ்ட்டு ரோல உட்காந்துருந்தவர். அப்போது ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, இந்த படத்தில் வந்து நீங்கள் இப்போ சூர்யாவுக்காக கதை, நாயகனுக்காக கதை எழுதுனீங்களா இல்லையான்னு. நம்ம வழக்கம் போல் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அது ஒரு பதில் சொல்லுது. அப்படிலாம் இல்லைங்க, கதையை எழுதுனே கதைக்கு அவர் கரெக்டாக இருந்தார், அவர் அப்ரோச் பண்ணேன், அவர் கோச்சுக்கிட்டார். அவர் கோச்சுட்டு அவர் போயிட்டார். வேர்த்துட்டே இருக்குது அண்ணன் ராம்ஜி அண்ணன் தான் கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் இப்போ வேர்க்குதுன்னாரு. தெரியலண்ணே அப்படின்னு, தெரியலை ஏன் வேர்க்குதுன்னு தெரிலன்னு. சும்மா பேசுங்க, ஃப்ரீயாக பேசுங்கன்னாரு. அன்றைக்கி ஃப்ரீயாக பேசுனதுல தான் அந்த பிரச்சனை வந்தது. அப்புறம் அவர் ஃப்ரீயாக பேசுங்கன்னாரு, நானும் ஃப்ரீயாக பேசிட்டேன், அவர் கோச்சிக்கிட்டார். அப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம், ஆடியோ ரிலீஸ்லேயும் சரி ரிலீஸ்க்கு அப்புறம் சரி, கொஞ்ச நாள் நாங்கள் பேசிக்கிறவே இல்லை. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின்கிட்ட பேசினார். இதை நினச்சி பார்க்குறேன் நான், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்துட்டேன். இன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, அதே பார்த்த அன்றைக்கு பார்த்த முகம், அதை அடுத்தடுத்து நான் பார்த்த முகங்கள் நிறைய இருக்குது. என்னோட நட்பாக இருக்கிறவங்க தேவராஜ் உள்ளிட்ட இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, புதிய முகங்களும் இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 20 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க முடியுமா தெரில எனக்கு. என்ன சாதிச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம். இப்போ ஆனந்தராஜ் சார் கூட வெளியில் கேட்டார், 20 ஆண்டுகளுக்கு வாழ்த்துக்கள்னாரு. 20 ஆண்டுகள் இருந்தால் என்ன செஞ்சோன்னு தெரில அப்படின்னு. பட் இருக்கிறதே ஒரு பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துரு. அப்படி தான் இந்த உயிர் தமிழுக்கு. இதனுடைய கதையை முதல் முதல்ல எனக்கு வந்து ஒரு மூலக்கதையை சொன்னது வந்து சந்திரன்ற இயக்குனர் தான், ஆலம் பாபா தயாரிப்பாளர். சந்திரன்ற இயக்குனர் வந்து என்னை சந்தித்து இதனுடைய கதையை சொன்னார். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த உயிர் தமிழுக்குன்ற டைட்டிலை நான் தான் வச்சுருக்கிறேன். ஒரு அரசியல் படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்தது. அது மணிவண்ணன் சாருக்கு பின்னாடி இன்னும் ஒரு ப்ராப்பரான சட்டையர் அரசியல் யாருமே பண்ணலை அப்படின்னு. நிறைய மக்களாட்சியார் மாதிரியான படங்கள் வந்திருக்கு. இப்போ வேறு சில அரசியல் பேசக்கூடிய ஜெய்பி மாதிரியான படங்கள், அசுரன் மாதிரியான படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கரவேட்டி கட்டின அரசியலை இதை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியாக பேசிப்பாங்கன்றதெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த கதையை வந்து சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லும்போதே சொன்னேன், இவருங்க நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு அப்புறம் நான் இதிலேருந்து 2 சீனை எடுத்துகிட்டேன் வெளியே போய் சொல்லிடாதீங்க, எனக்கு இது தேவையில்லாத வேலை, என விட்டுருங்கன்னு. இல்லை இல்லை, நீங்கள் கதை கேளுங்கன்னாரு. சந்திரன் தான் கதை சொன்னார். கதை சொல்லும்போது பட் நான் வச்சுருந்ததுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு அதில் நான் இந்த 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 ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே வரணும்னு நினச்சதுக்கு முதல் காரணம் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தேனி மாதிரியான ஒரு கிராமத்தில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நாயகன் நாயகி ரெண்டு பேருமே களத்தில் நிற்கிறாங்கன்றது அந்த நாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப காமெடியாக இருந்தது. சென்னு ஓகேன்னு உள்ளே வந்தேன். அப்படி தான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே வந்தேன். அதற்கு பின்னால் நிறைய டைட்டில் இதுக்கு நிறையா வச்சுருந்தாங்க.
அப்புறமா இடையில் நீங்கள் எப்படி கேட்பீங்க கொஞ்ச நேரம் கழிச்சாங்க, முன்னாடி நானே சொல்லிடுறது நல்லது. அப்புறம் துரை வந்தார், விஇசப் துரை வந்தார், அவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணார் எல்லாம் பண்ணிவிட்டு. அப்புறம் இறுதியாக ஆதம்பாவே தயாரிப்பாளரும் இயக்குநராகவும் மாறி இந்த படத்தை முடிச்சிருக்காரு. அப்போ திரைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி காப்பி ரெடி ஆகிற ஒரு சூழலில் நான் தான் சுரேஷ் காமாஜிட்ட சொன்னேன். அப்புறம் அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது எனக்கு இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டாக இருந்தது, முதல்ல நான் கேட்கும் பொழுது என்ன சந்தோஷம் எனக்கு இருந்ததோ அதுக்கடுத்து ரெண்டாவது சந்தோஷத்தை கொடுத்தது வந்து சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோடனே உண்மையிலே நான் சந்தோஷம் அடைஞ்சேன். ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்து ரெண்டு படங்களை தயாரித்து வச்சிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த வணிக நோக்கமும் இல்லாமல் அண்ணா இந்த படத்தை நம்ம பெருசாக கொண்டு போவோம்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி சுரேஷ். நான் இதுவரைக்கும் அவற்றை சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். அப்போ தான் சொன்னேன் நான், இல்லை என்கிட்ட இருக்க டைட்டில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தமிழுக்குன்னு நானே எடுத்து கொடுத்துட்டேன். நான் என்னுடைய உதவியாளர்கள்லாம் இல்லை உங்கள் படத்துக்கு நீங்கள் வச்சுருந்ததை கொடுத்துட்டீங்க அப்புறம் அந்த கதையை எப்படி எடுப்பீங்கன்னாங்க, அது பரவாயில்ல எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், உயிர் தமிழுக்கு பார்ட் டூ பண்ணிக்கலாம், த்ரீ பண்ணிக்கலாம். அதனால் உயிர் தமிழுக்கு தான் இந்த படத்துக்கான டைட்டில்னு. இதுக்குள்ளே இந்த படம் பற்றி இங்கே இருக்க மேடையில் இருக்கக்கூடிய பேசினவங்க எல்லாமே படம் பற்றி பேசினதெல்லாம் உண்மை. பட் என்னை பற்றி பேசியது என் மீது உள்ள அன்பின் காரணமாகத்தான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் யாரும் அதை தப்பாக எடுத்துக்க வேணும். கதை நாயனாக தான் நான் இருக்கேன், கதாநாயகன் கிடையாது. ஏன்னா நாயக பிம்பத்தை உடைக்கணுன்றதில் அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். நான் அது நானாக இருந்தாலும் சரி, என் புள்ள வந்தாலும் சரி, என் தம்பி வந்தாலும் சரி, அதை உடைக்கணுன்றது எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் கதை நாயனாக தான் இருக்கேன். நிறைய இயக்குநர்கள் நடிச்சிருக்காங்க அதில். ராஜகபுரன் இருக்கார், சரவண சக்தி இருக்கார், மாரிமுத்து, சுப்பிரமணிய சிவா, இவ்வளோ டைரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கும். எல்லாமே ஒரு பார்ட் அங்கங்கே வந்து போவாங்க. ஸோ எல்லா கேரக்டருமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனந்தராஜ் சார் சொன்னார், பாதியில் காணாமல் போயிடுவேன்னு. கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட பஞ்ச் அப்படி இருக்கும். அவர் பேசுகிற டைலாக்கு ஓப்பனிங்கில் மிடில் அவர் பேசுகிற அந்த டைலாக்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். எனக்கும் அவருக்குமான ஒரு வீட்டில் நடக்கிற காம்பினேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் வீட்டு வாசலில் நின்று நான் ஒரு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசுகிற டைலாக்கு, அந்த டைமிங்கு. ஆனந்தராஜ் சாரை வந்து எனக்கு வந்து நான் வில்லனாக ரசித்ததை விட இப்போது காமெடியை நான் வந்து அவ்வளோ ரசிக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் என்ன உங்களை நான் இவ்வளோ ரசிக்கிறேன், ஏன் ரசிக்கிறேன்னே தெரிலங்க எனக்கு. என்ன நான் முறைப்படி தானாக இருக்கட்டும், ஜாக் பாட்டாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு. அதே மாதிரி ராஜகபூர்ன்னு அவர் தெரியும் உங்களுக்கு, அவர் அப்படி இல்லையா, இதுதான் அண்ணனுடைய பாடி லாங்குவேஜ். என்ன வசனம் ரெடியா அண்ணே, அந்த முடி கொஞ்சம் அடை இருக்கட்டும் அப்படியா, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அவரோட டைலாக் டெலிவரி, அவருக்கும் எனக்கு ஒரு சீன் இருக்குது, அவர்கிட்ட தான் அவர் தான் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுப்பார். அவர் என்னை பார்க்குற பார்வை, அந்த லுக்கு, அந்த ரியாக்ஷன்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரவண சக்தி என்னோட கூடவே இருக்கிற ஒரு கேரக்டரு, அவர் டைமிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டராக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் டக்கு டக்குன்னு அடித்து அவரே அடிச்சுடுவார். இது எல்லாத்தையும் தாண்டி இமான் அண்ணாச்சி. இமான் அண்ணாச்சி இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தை நான் என்னுடைய இயக்க படத்தை கூட நான் வந்து இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பார்த்துட்டு சொல்லுங்கம்ம. ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், நான் இமான் அண்ணாச்சிக்கும் எனக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நானே ரசிக்கிறேன் டப்பிங் பண்ணும்போதும் சரி, எடிட்டிங்கில் பார்க்கும்போதும் சரி, என்னால் ரசிக்க முடியுது. எப்படி சிவகார்த்திகேயன், சூரி இருந்தாங்களோ, கவுண்டமணி, சத்யராசா இருந்தாங்களோ, அதுபோல் இருக்குது. நான் இமான் நாச்சிட்டே சொல்லிட்டேன், நான் நம்ம பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூவாக பண்ணிடுவோம், ஒரு நாலு படம் பண்ணுவோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோன்னு. அப்புறம் சிவா, சிவா வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். உங்களுக்கு தெரியும், சினிமாவில் வந்து ஒரு படம் சேர்ந்து வெற்றி பெறலன்னு வச்சுங்களேன், நட்பு இருக்காது. இப்போ இங்கே பேசும்போது கூட யார் சொன்னான்னு தெரில, அண்ணாச்சி சொன்னார்ன்னு நினைக்கிறேன், யோகி மிகப்பெரிய வெற்றி படம், நீங்கள் மட்டும் மனசுக்குள்ளே சிரிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதை சொல்லும்போது. ஏன்னா நானே சிரிச்சேன், அப்போ நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? அதிலெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரசித்து வேலை செஞ்ச படம் தான். அன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு அன்றைக்கி இருந்த வணிக ரீதியாக போட்டி போட முடியலை. அன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனி எதிர்த்து நின்றுச்சு, மொத்தமாக சினிமாவை ஆக்கிரமிச்சிருந்த காலகட்டம், அவங்க அளவுக்கு எங்களால் விளம்பரம் கொடுக்க முடியலை. அப்புறம் யோகியில் ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம், இப்போ கூட வர வழியில் வெளியே வரும்போது சொன்னேன், ஒரு நண்பர் வந்து வெள்ளத்தாடியோடு இருந்தார், என்ன நடிகர் ஆகிட்டாருன்னாங்க.
உங்கள் படத்தில் என்னாரு, ஐயோ எனக்கு இந்த பத்திரிகையாளர்கள் நடிக்க வைக்கிறதுனால கொஞ்சம் பயங்க என்ன, ஏன்னா யோகியில் தேவராஜை நடிக்க வச்ச உடனே நான் நினச்சேன் அப்பா ஒரு பத்திரிகையாளர் நடிக்க வச்சிட்டோம், இது எல்லா மேகசின்லேயும் படம் சூப்பர்னு எழுதிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. தேவராஜன் நடிக்க வச்சதுக்காகவே நாலு பேர் நல்லா இல்லைன்ட்டான். இது இது தேவையா எனக்கு? நான் சொந்த காசை போட்டு படம் எடுக்க வந்து நான் யாரையாவது இங்கே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆஃபீஸு கம்பெனிக்கு தேடி வர்ற ஃபோட்டோவை கொடுத்து இதை சொந்தக்காரன் வச்சு எடுக்காமல் நம்ம ஒரு கணக்கு போடுறோம்ல சினிமாவில் தெரியும், அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே, அனுபவம் தானே வாழ்க்கை. அப்படி தான் சரி தேவராஜை போட்ட உடனே ஆக பத்திரிகையாளர் இவர் கேரக்டராவது கொண்டாடிடுவாங்கன்னு பார்த்தா அவரையும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, படத்தையும் கழுவுறாங்க. இதில் படம் போய் நீங்கள் எழுதுறது வேற, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மூத்த திருப்பிட்டு போனாங்க குட்டில தேட்டரில். நான் கேட்குறேன் என்ன ஒன்றுமே புரியலன்னு. அப்போ யோசித்தேன் இனி எந்த காலகட்டத்துலேயும் பத்திரிக்கையாளர்கள் நடிக்க வைக்கிறதே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்போம், நீங்கள் வேற எங்க. அப்படி தான் அந்த படம் நானும் சிவாவுக்கும் எனக்குமான உறவு, எனக்கு பொருளாதார நட்டம். படம் ஆனால் ஃபெஸ்டிவலுக்குலாம் போச்சு, துபாய் காம்படிஷனுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு போச்சு, காம்படிஷன் செக்ஷனில் இருந்தது, எங்களுக்கு அது ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. எனக்கு ஒரு நடிகனா அதுக்கப்புறம் என்னை நடிகனாக பார்க்குறதுக்காக சிலர் என்னை அப்ரோச் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த படம் எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரிலீஸுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் கூட இந்த படம் என்ன பொருளாதார நட்டத்தை சந்தித்தது, இந்த படம் ஏன் மக்களிடத்தில் பெருவாரியாக சென்றடையோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே கிடையாது. நாங்கள் எப்பவும் போல் பேசுவோம். அதுக்கு பின்னாடி என்னோடய ஆதிபவன் படப்பிடிப்புக்கு பேங்காக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி என் கூட வேலை செஞ்சுருக்கேன் சிவா. இப்போவும் இந்த 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 நிகழ்ச்சியில் கூட உள்ளே வரும் பொழுது வெளியே புகைப்படக்காரங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னே பேனர் இப்படி இருக்குது அடக்கு எடுத்து வைப்போங்கன்னு உடனே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி எடுத்து வச்சுருவார். இதை வந்து நான் வேறு யார்ட்டையுமே பார்த்ததில்லை. சமுத்திரகனி செய்வான் ஸ்பாட்டில் இந்த மாதிரி, சமுத்திரகனியை விட இன்னும் ரெண்டு மடங்கு சிவா செய்வான். சிவாவை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். எதாக இருந்தாலும் ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லணும். கதாநாயகி நீத்து சந்திரா அந்த படத்தில் பேங்காக்கில் லஞ்ச் பிரேக் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே ரெடி பண்ணுங்க சிவா அப்படின்னு. அவர் ஒரு டைரக்டரு, உங்களுக்கு தெரியும், ஒரு செல்வர் ஜூப்ளி கொடுத்துருக்க டைரக்டரு, அதுக்கப்புறம் என்ன வச்சு படம் இயக்கி இருக்க ஒரு டைரக்டரு, எல்லாம் அவர் அதை பற்றிலாம் மைண்டில் வச்சுக்க மாட்டார். வேகமாக போய் அவர் கேஷுவலாக தானே, ஆ வாங்க 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 எல்லாம் ரெடியாக நில்லுங்க 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 எல்லோரும் நில்லுங்கன்ட்டு நீத்து சந்திரா தோல் அப்படி கையை வச்சு ஆ வாங்க வந்து நில்லுங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே கத்துது அந்த பொண்ணு, நீ என்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ற மாதிரி நான் கூப்பிட்றேன், என்ன இங்கே கையை இப்படி தொட்டு கூப்பிட்ற அப்படிங்குது. அது இல்லை இஷ்யூ, அது பிரச்சனை அவங்களுக்கு, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் உடனே இங்கே உட்காந்துருக்கேன், வேகமாக எழுந்திரிச்சு போய் பார்க்குறேன் நான், என்ன சிவான்றேன், ஆ ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்றார். ஒன்றும் இல்லைன்றேன் நான், என்னான்னு கேட்குறேன், இல்லை அவர் வேகமாக எனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்னொடனே வேகமாக வந்தாப்புல, சரிங்க அவ்வளோதான், சரிங்க வாங்க அண்ணே ரெடிண்ணே வாங்கினேன். ஒரு இயக்குனர் தன்னை எப்படி ஒரு படப்பிடிப்பு தளத்தில் வச்சுக்க முடியுன்றது இருக்குல்ல, அந்த இடத்துல சுப்பிரமணிய சிவாவுக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது. அதனால் சிவாவுக்கு எப்பொழுதுமே என்னுடைய அந்த நட்பு அன்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தில் நான் ஒரு ரொம்ப சின்ன கேரக்டர் இருக்கு, அந்த அவர் சுமந்து வர்ற பாத்திரம் ரொம்ப சின்னது தான், ஒரு ரெண்டு சீன் தான் வருவார். அப்படி எல்லோருடைய அன்புலையும் நட்புலையும் தான் இந்த படம் உருவாயிருக்கு. பொலிட்டிக்கல் சட்டையர் தான், லவ் இருக்குது, எல்லாமா இருக்குது. இது இன்னும் பெருசாக வந்திருக்க வேண்டிய படம் என்னுடைய பார்வையில், நான் ஒரு பார்வையால் நான் சொல்கிறேன், இது ரொம்ப பெருசாக வந்திருக்க வேண்டிய படம். சில காரணங்கள்னால எங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த படத்தில் பல பிரச்சனைகள், பல ஒரு ஒரு நீண்ட நாட்கள் எடுத்துக்கிட்டது, பொருளாதார சிக்கல்கள், இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முழு முயற்சி எடுத்த தயாரிப்பாளர் ஆதம் பாபாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆனால் விட்டுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, இது எதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்காக நின்று போராடி இந்த படத்தை இன்றைக்கி திரைக்கு கொண்டு வர்றதுக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஏன் உங்கள்கிட்ட எல்லோரும் திரும்ப திரும்ப நீங்கள் படம் எடுத்துகிட்டு, படம் எடுக்கும்போது எங்களை கேட்குறதில்ல, படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் எங்கக்கிட்ட வந்து நீங்கள் பார்த்து கொண்டாடுங்கன்னு உங்களை கேட்குறோம்னா வேறு வழி இல்லை. அதனால தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் படம் தியேட்டருக்கு வந்ததுன்னா நீங்கள் எழுதினாலும் சரி எழுதலைனாலும் சரி வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கட்கிழமை காலையில் மக்களிடத்தில் போய் பேசி அதுக்கப்புறம் கேட்டு 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 உள்ளே வர்றதுக்கு சூழல் இருந்தது.
நான் பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு நினைவு தெரியும், அண்ணன் ராம்ஜன் எனக்கு தெரியும், சீனியர் ரிப்போர்ட்டர்லாம் தெரியும். மதுரை அலங்கார் தியேட்டரில் விடுதலை ராகம் ரிலீஸ் ஆனது. நான் சின்ன பையன், எங்களுடைய சின்னம்மா வீடு அந்த அந்த தெருவில் இருக்குது, அந்த தியேட்டருக்கு பக்கத்து சந்தில். அப்போ நான் போயிருக்கேன். அன்னைக்கு எங்களுடைய என் வீட்டில் இருக்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கட்டடிச்சுட்டு அந்த படத்துக்கு போகிறாங்க உள்ள விடுதலை ராகத்துக்கு. உள்ளே போயிட்டு படம் பார்த்துட்டு மத்தியானம் ஷோ பார்த்துட்டு வந்து அப்படியே அந்த பெட்டி கடைக்கிட்ட நின்று தம் அடிச்சுக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க படத்தை பற்றி. தியேட்டரில் மொத்தம் 50 பேர் தான் இருந்தாங்க, அதுதான் அவங்களுடைய கணக்கு. இல்லை 50 பேர் தான் இருக்காங்க, அந்த படத்தை பற்றி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அப்போருந்தே இந்த சினிமாவை பற்றி யாராவது பேசுனா ஆண் வேடிக்கை பார்க்குறது தான் என் வேலை. அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். யாருன்னே தெரியாது, ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி மட்டும்தான் தெரியும், ரஜினிகமல் தான் அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது. இதில் ராஜேந்தர் யார், சங்கர் யார், ரூபா யார், ஒன்றுமே தெரியாது. இவங்க திரும்ப திரும்ப அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது பார்க்கணுன்ற எண்ணம் வந்து, அதுக்கப்புறம் மறாத நாள் அந்த படத்துக்கு போனால் 50-60 ஆச்சு, 70 ஆச்சு, 100 ஆச்சு அந்த தியேட்டரில். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சு. அந்த ரோட்டில் வந்து 4 பஸ் போகும், பெரியார் நிலையம் டு தெப்பக்குளம். அந்த பஸ்ஸு எப்போ போனாலும் டிராஃபிக்கில் நின்று தான் போகும். ஒரு வருஷம் அந்த படம் ஓடிச்சு. அது மாதிரிலாம் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, இருக்கிறது 3 தான். அந்த 3 உங்கள்கிட்ட எவ்வளோ கெஞ்சி எங்ககிட்ட தேவையானதை வாங்க முடியுமோ, அதனால தான் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து ஏதாவது சொல்லுங்கன்றாங்க. படம் உண்மையில் பிடிச்சிருந்தா நல்லா சொல்லுங்கள். மற்றபடி அமீர் மேலே உள்ள தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை படத்தில் வைக்கிறதுல எனக்கு எப்பொழுதுமே உடன்பாடு கிடையாது. அது எனக்கு யோகிலையும் நடந்தது, ஆதிபவன்லேயும் நடந்தது. ஒரு நண்பர் என்னை பசிக்கிறார், ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவித்தேன் நான். அதுக்காக நான் திரும்ப போய் அவங்கக்கிட்ட ஏன் இப்படி எழுதுனீங்கலாம் கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன பிடிக்குதா பிடிக்கலான்றது இல்லை உங்களுக்கு பிரச்சனை, படம் பிடிச்சிருக்காப்பா, படம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு சொல்லுங்கள், நல்லா இல்லை நல்லா. என்னை நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் தனியாக நீங்கள் வேறு ஏதாவது பண்ணீங்க, ஏன்னா இது நான் சம்மந்தப்பட்ட உழைப்பு கிடையாது. இவ்வளோ பேருடைய உழைப்பு, அவ்வளோ பேருடைய அவருடைய முதலீடு இருக்குது. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது, படம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த உயிர் தமிழுக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கோம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.